ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கே எஸ்பி குப்தா அக்கு பஞ்சரிஸ்ட் அண்ட் சுஜோக் தெராபிஸ்ட் வெல்கம் டு பஞ்சரக்ஷா ஹஸ்தம் அக்கு இப்போது நம்ம வெளிய எங்கேயாவது போனோம் அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுது நிறைய ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு வரப்போ கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றது இல்லை பொதுவாகவே நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதல் தொந்தரவாகிறது எங்கே ஆகுது அப்படின்னா நம்ம வயிறு அப்போ ஜீரணம் வந்து இங்கே பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது ஜீரணம் பிரச்சனையாக ஆரம்பித்தாலே நமக்கு வந்து அந்த புளிச்ச ஏப்பம் வர்றது ஒரு மாதிரி வயிற்று பொறுமலாக இருக்கிறது ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு இருக்கும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் டேப்புங்க இஞ்சி இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி வந்து எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பாம்ல நம்ம மிடில் ஃபிங்கரோட ஸ்ட்ரைட் லைன் கீழே போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேட்டுப்பகுதி வரும் இந்த ரேகைக்குள்ளே இருக்கிற மேட்டுப்பகுதி இப்போ இந்த ஏரியாவை லொக்கேட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் நம்ம இஞ்சி வைக்க போகிறோம் இப்போ அதை எப்படி வைக்க போகிறோன்னு நான் காட்ட போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறோம் இஞ்சி எடுத்துட்டு டேப்பில் வச்சுக்கிறோம் இஞ்சி வந்து ஈரப்பசி இருக்கிறதுனால நீங்கள் டேப்பில் கூடு கொடுக்குறப்போ பிடிச்சிக்கணும் அதை பிடிச்சிட்டு இந்த பகுதியில் இந்த பகுதியில் வந்து நீங்கள் இதை ஒட்டிக்கிறது இதை இந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த இஞ்சியை வந்து நீங்கள் ஒட்டிக்கிறீங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு மினிமம் டூ ஹார்ஸ் இந்த மாதிரி டேப் போட்டு இதை ஒட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இது மாதிரி வச்சிட்ருக்கிறதுங்க அப்புறம் ரொம்ப தொந்தரவு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக எவ்ரி டூ ஹார்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து புதுசு மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த இஞ்சியில் இருக்கிற பூரா பாடி வந்து அப்சார்வ் பண்ணிடும் அது வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிடும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸ் கட் பண்ணி மறுபடியும் இதை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு பஞ்சர் புள்ளியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த வயிற்றை சரியாக்கக்கூடிய புள்ளி அது எங்கே அமைவிடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிக்கட்டிலிருந்து மூணு விரல் முடிஞ்சு நேராக இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டை இப்படி திருப்புனீங்கன்னா பாருங்கள் ரெண்டு நரம்புக்கு தெரியுது உங்களுக்கு அப்போ இந்த ரெண்டு நரம்புக்கும் நடுவில் மூணு விரல் முடிஞ்சு இந்த இடத்துல இருக்குது அப்போ இதுதான் புள்ளி அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வயிற்று பொறுமல் வயிறெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த வயிற்றில் வர தொந்தரவுக்கு நம்ம மூட் ஸ்விங்ஸ் கூட ஒரு காரணம் ஆயிடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லை வைஸ் ரொட்டேஷன் பண்ணலாம் மசாஜ் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நாலு ஃபிங்கர் ஸ்டாப் ஸ்டாப்பெட் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐம்பது அறுபது வாட்டி தட்டலாம் இப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையும் ஒரே இடத்துல லொக்கேட் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கையை வச்சுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் இதை வந்து தட்டிக்கலாம் ரெண்டு கையும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை வந்து ஒன்றோட ஒன்று வந்து தட்டி நீங்கள் சரி பண்ணாலும் அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும் ஸோ உங்களுக்கு எப்படி சௌரியம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த வயிற்று பொருமல் வந்து உங்களுக்கு நல்லாக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த ஈஸியான ரெமடிஸை வச்சு சுகமாக வாழ்த்துக்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்